என்னது வாழ்க்கையே பெரிய பிரச்சனை ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் உலகமே அழிஞ்சாலும் எப்போதுமே சந்தோஷமாவே இருக்கிறவங்க யாருன்னா பெண்கள் மட்டும்தான் அப்படியே இங்கிட்டு ஒரு குரூப் உக்காந்துருக்கு இங்கிட்டு ஒரு குரூப் உட்காந்துருக்கு இந்த எல்லா பெண்களையும் எனக்காண்டி ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்களேன் ஃபுல்லா சிரிச்ச முகத்தோட எப்படி சீதவி தள்ளும்ப உட்காந்து இருக்காங்க திருவிழா அப்படிங்க பக்கத்துல அவங்க புருஷன புள்ள பாருங்களேன் லூசு மாதிரியே உட்காந்து இருப்பாங்கன்னு அப்படி காசு மாசு போச்சு இல்ல ஏன்னா செலவழிக்கிற புண்ணியவனத்தை இங்க வலிக்கும் உங்கள ஒன்னு போய் கறி எடுத்து வர்ற அளவுக்கு இங்கே எரிச்ச மாசரா இருக்கும் ஆனா வீட்ல இதுகளுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை நல்லா கவனிச்சு பாருங்க உலகத்துல உள்ள எல்லா பெண்களும் ஒரே ரகந்தேன் எப்படி சத்தியமா சொல்றீங்கல்ல எல்லாம் ஒண்ணுங்க ஒரு மொட்டை மாடியில் மிளகா வத்த காய போடவே இல்ல துணிமணி காய போடவே சொல்லுங்களேன் சரி நல்லா வீட்ல உட்காந்து துவைக்குங்க ஆனா மாடி புள்ள துணிய கொண்டு போக மேல் வலிக்க நம்மள போடு சித்திர ஏங்க இந்த துணி வலிய போய் மேல் மெத்துல வச்சிட்டு பாவே அது நான் காய போட்டுக்குறேன் பொம்பள புள்ள பனி ஏற முடியாது அப்படி ஏ கால் வலிக்குமா இதுல வேற மாசமாலாம் ஆயிருச்சுன்னா சரி ரெண்டு வடிய கூட தாண்ட கூடாது வாங்க ஆமா கால் வைக்காத சம்பா தூக்காத புள்ள இறங்கிரு

இப்படித்தான் எல்லா பேரும் சொல்ற பழமொழி இதான் நானும் ஒரு மேடல சொன்னேன் எல்லா பேரும் சந்தோஷமா இருங்க வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போக ஒரு ஆளு முந்தாலும் எனக்கு ஒரு ஆளு போன் அடிச்சாரு எப்படி தம்பி தங்கராஜ் ஐயா யாருங்க நான் சாயல் குடி பக்கம் பேசுறேன்பா சொல்லுங்க தம்பி நான் உங்க நாடகத்தை ஒன்னு பார்த்தேன் நீங்க சொன்னீங்கல்ல என்னன்னே சொன்னேன் இந்த வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போக முடியல ஆமா நீங்க சொன்னது நடந்துருச்சு தம்பி என்னன்னே சொல்ற நீ சொன்ன மாதிரியே வாய் விட்டு சிரிச்சேன் என் நோய் எல்லாமே விட்டு போயிருச்சுடாரு எப்படி மாப்பிள சொல்ற அண்ணே வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போக முடியுது ஒரு டைலாக் சரி அது ஒரு வசனம் இதனால வாய் விட்டு சிரிச்சா என் உடம்புல சக்கரை சக்கர சுகரலாம் குறைய போகுதா அது ஒரு பரிமாற்றம் சொன்னேன் இல்ல தம்பி நீ சொன்ன மாதிரி வாய் விட்டு சிரிச்சே என் நோய் விட்டு போயிருச்சுடாரு மாப்பிள ஒரு ஒன்னு புரியற மாதிரி சொல்லு இல்ல போன வை இல்ல தம்பி நீ சொன்ன மாதிரியே வாய் விட்டு சிரிச்சேன்டாரு ஏ என்னங்க ஒருவேளை உன் வாக்குக்கு பழிச்சிருக்குமோ அப்படி தான் நினைச்சேன் அப்பறம் தான் அதால சொல்றியா என்னண்டியா சிரிச்ச தம்பி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உட்காந்து தனியா சிரிச்சேன் என் பொண்டாட்டி லூஸ் நினைச்சு வீட்டை விட்டு போயிட்டு இருக்கேன் அப்பதான் தெரிஞ்சது இவருக்கு பொண்டாட்டி தான் பெரிய நோயாவே இருந்திருக்கு ஆனா நான் சிரிச்சுதான் பாக்குறேன் விளக்க மாத்த கொண்டு அடிக்கிறேன் என் பொண்டாட்டி என்ன ஒண்ணு தலத்துக்கு